பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு ஆமேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நல்ல நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம். சுவாமி தேவரீர், இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நம்பிக்கையை அளித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற உம்முடைய தயவிற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இந்த காணொளியின் வழியாக உம்முடைய ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளுவீராக. தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவர் மீதும் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே ஏக சிந்தையுடனே இந்த ஆராதனையிலே பங்கேற்று உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் ஏறெடுக்க இருக்கின்ற மன்றாட்டுகளையும் ஆண்டவரே எங்களுடைய தியானத்தையும் நீர் ஆசீர்வதித்து இவைகளினூடே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய தெய்வீக ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது திருக்கரத்திற்குள்ளாய் எங்களை ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஆண்டவரை போற்றும் முகமாக பாமாலைகளிலே 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். Yeah.
நாம் இருக்கின்ற இடங்களிலே நம் கடவுளை தொழுவோம். இரண்டாவது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல் முதலாவது முறையை பின்பற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்திருக்கின்ற தீவினைகளை அறிக்கை செய்யும் முகமாக இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்குமே வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளிற்குரிய சங்கீத பகுதியையும் நற்செய்தி பகுதியையும் படிக்க கேட்போம். நாம் இருக்கிற இடங்களில் இருந்தவாறு சங்கீதங்களின் புத்தகம் 127 முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவைகளால் அபாரத்தை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைய அருளறைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தியோ எழுதின சுவிசேஷம் 19 வசனங்கள் 3-6.
மத்தேயு 19 அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவரை போற்றும் முகமாக புத்தெழுச்சி பாடல்களிலே 73வது பாடல், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார்.
கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா. இறை தியானத்திற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெப நிலையிலே அமர்ந்திருப்போம். Yeah.
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலேயும் கூட உம்முடைய திருமறை வார்த்தைகளை குறித்து தியானிக்கின்ற பொழுது உம்முடைய தெய்வீக அசைவாடுதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்தெழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வினை எங்களுக்கு தருவீராக. இது வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் இது எங்களுடைய வாழ்வாக மாறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு இந்த தியானத்தை ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். உமது மன்னாவினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்து உங்களை வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலேயும் கூட நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். கிறிஸ்தவர்கள் என்றாலே கொண்டாட்டத்தின் மக்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆராதனையை ஏறெடுப்பதின் வழியாக அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கொண்டாட்டத்தின் மக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஞாயிற்றுக்கிழமைகளே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஒருவேளை அந்த கொண்டாட்டம் இன்றைய நாட்களிலே தடைப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதினாலே நாம் ஆலயத்திற்கு வர முடியாது. ஆனாலும் வீடுகளிலே தங்கியிருந்து குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு கொண்டாட்டத்தினை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிலும் திருமணம் என்று வந்துவிட்டால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாருக்கு செல்லுவதும், மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு செல்லுவதும், அங்கே பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்ளுவதும், விருந்துகளிலே பங்கேற்பதும், திருமணத்திற்காக ஆடைகள் வாங்குவதும், அணிகலன்கள் வாங்குவதும், திருமணத்திற்குரிய காரியங்களை செய்வதும், அழைப்பிதழ்களை அச்சடித்து நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு அறிமுகமான அனைவருக்கும் கொடுத்து அவர்களை அன்போடு கூட அவர்களை திருமணத்திற்கு வரவேற்பதும், திருமணத்திற்குரிய ஒழுங்குகளை செய்வதும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த திருமணத்தில் இருப்பதினாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஆனால் பணம் செலவழிப்பவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய திண்டாட்டம் என்று சொல்லி. தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, கல்யாணம் செஞ்சுப்பார் வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் திருமணம் என்பது எப்பொழுது கொண்டாட்டமாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இருவேறு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஆண்டவர் ஒரே குடும்பமாக இணைக்கிறார் என்பதில்தான் கொண்டாட்டம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் புதிதாக ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இங்கே வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது செங்கல் மணல் சிமெண்டினால் ஆன வீடு அல்ல, மாறாக இல்லறத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்பாவிட்டால் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாவாயிருக்கும். அப்போ கடவுள் குடும்பத்தை கட்டுகிறவர். இப்போ ஒவ்வொரு திருமணமோ கொண்டாட்டமாய் மாறுவதற்கு அடிப்படையான காரணம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு புதிய குடும்பம் உருவாக்கப்படுகிறது, அது கடவுளால் உருவாக்கப்படுகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது மாத்திரம் அல்ல, இவர்கள் இருவரும்
ஆண்டவருக்கு முன்பதாக செய்து கொள்ளுகின்ற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன? இதுதான் கொண்டாட்டமாக மாறுது. என்ன உடன்படிக்கை? கவனண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு பேர் செய்து கொள்ளுகிற காரியம்தான் கான்ட்ராக்டும். எதுக்காக செய்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய பாதுகாப்பிற்காக கான்ட்ராக்ட் போடப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகணுன்னா கான்ட்ராக்ட் எழுதுகிறாங்க. எதுக்கு கான்ட்ராக்ட் எழுதுகிறாங்க? இத்தனை மாதம்தான் இந்த வீட்டில் குடியிருக்கணும், இவ்வளவு வாடகை கொடுக்க வேண்டும், இவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கான்ட்ராக்டில் பல விதிமுறைகள் சுட்டப்பட்டிருக்கிறது. அந்த கான்ட்ராக்டில் இருவரும் கையெழுத்திடுகிறார்கள். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சட்ட ரீதியாக எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்ட இந்த கான்ட்ராக்டை கொண்டு நான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். இதுதான் கான்ட்ராக்டினுடைய முக்கியம். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்பிக்கையின்மை. ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னுடைய நண்பன் என்னை ஏமாற்றி விடுவானோ என்கின்ற சிந்தை. ஆகவே கான்ட்ராக்ட் போட்டு விட்டால் நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் சேஃப்டியாக இருப்பேன், யாரும் என்னை ஏமாற்ற முடியாது என்கின்ற சிந்தைக்காக போடப்படுவது தான் கான்ட்ராக்ட். ஆனால் கவனன்ட், உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது, இது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். கடவுள் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை உறவிலே அவர் என்றைக்கும் நிலைத்து நிற்கிறவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் மீறுவது இல்லை, அந்த உடன்படிக்கை குலைத்து போடுவதும் இல்லை. மாறாக அந்த உடன்படிக்கை உறவிலே அவர் மாறாதவராக இருப்பது போல இந்த திருமண உடன்படிக்கையிலும், இந்த உடன்படிக்கையில் இணைகின்ற கணவனும் மனைவியும் மாறாதவர்களாக, இந்த உடன்படிக்கை உறவிலிருந்து பிரியாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை என்பது உறுதிமொழி. நாம் கொடுக்கின்ற இந்த உறுதிமொழியிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற இந்த உறுதிமொழிக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதன் வழியாக ஒரு நிறைவான ஒரு வாழ்வை, ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வை வாழ நாம் இந்த உடன்படிக்கையின் வழியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2:14 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உறவிற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். அப்போது யார் இந்த உறவிற்கு சாட்சி? கர்த்தாதி கர்த்தர் தான் இந்த உறவிற்கு சாட்சியாயிருக்கிறார். எந்த ஒரு கான்ட்ராக்ட் ஆனாலும் சாட்சிக்காக இரண்டு பேர் கையெழுத்திடுவது, இரண்டு மூன்று பேர் கையெழுத்திடுவது வழக்கம். ஒருவேளை இந்த திருமண உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் என்ற பேரிலே மூன்று பேர் கையெழுத்திடுவார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் இந்த உடன்படிக்கைக்கு சாட்சி. அப்போது திருமண உடன்படிக்கையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உடன்படிக்கைக்கும் கடவுள் சாட்சியாய் இருக்கிறார். ஆகவே அங்கே மல்கியால் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதே. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சாட்சியாய் இருப்பதினாலே நாம் துரோகம் செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த உடன்படிக்கை உறவிற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருக்கிறார், இந்த உடன்படிக்கையின் வழியாக அவர் தம்முடைய அருளை வழங்குகிறார். திருமணம் என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சாக்கிரமந்து. நம்முடைய திருச்சபைகளிலே அது சாக்கிரமந்து என்று குறிப்பிடாவிட்டாலும், சாக்கிரமந்துக்கு இணையாக அதை நாம் போற்றி அதை செயல்படுத்துகின்றோம். சாக்கிரமந்து என்றால் என்ன? உள்ளான அருளுக்கு வெளியரங்கமான அடையாளம். அப்படி என்றால் உள்ளான கடவுளின் கிருபைக்கு, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அருளிற்கான அடையாளமாக இந்த உடன்படிக்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ திருமணத்தின் வழியாக ஆண்டவருடைய அருளை,
கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை சமூக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குடும்பம்தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அலகு, அ பேசிக் யூனிட் என்று சொல்லுகிறார்கள். அந்த குடும்பம் கட்டி எழுப்பாவிட்டால், அந்த குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் சமூகம் சீர்குலைந்து போகும். ஆகவே குடும்பம் என்பது நம்முடைய சமூகத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் தற்கால சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இணைக்கப்படுகின்ற பல குடும்பங்கள், அந்த திருமண வாழ்வு என்பது முறிவுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ், இதை வாங்கி கொடுப்பதற்கென்றே இருக்கின்ற அட்வொகேட்ஸ் இருக்கிறார்கள். இன்றைக்கு கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக காணப்படவில்லை. ஏன்னா விட்டுக் கொடுப்புகள் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை, அன்பு செலுத்துதல் இல்லை, கடவுளால் இது ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு சிந்தை இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு பல பிரிவினைகளை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு ட்ரெண்டுக்கு நேராக இந்த சமூகம் போயிட்டுருக்கு, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடித்த வரைக்கும் ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்கிறது, பிடிக்கலன்னு சொன்னால் அவரை விட்டுவிட்டு போயிடுறது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கின்றோம். இவைகள் நம்முடைய சமூகத்தை சீரழிக்கின்றவைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கிறிஸ்தவ திருமணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எதற்காக இந்த திருமண உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பதை குறித்து திருச்சபையாராக சிந்திப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பகுதி ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் 18-25 வசனங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக ஆதியாகமும் 2:18 வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. ஆண்டவர் சகலத்தையும் படைத்து விட்டார், எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1:27 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனை தமது சாயலாக உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டுமாக 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. நீங்கள் படைப்பை உற்று பார்ப்பீர்களே ஆனால், பறவை இனங்களானக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாகத்தான் கடவுள் படைச்சிருக்கிறார். ஆனால் இங்கே மனிதனுடைய இந்த குடும்ப வாழ்வை குறித்து, இங்கே ஆணும் பெண்ணும் இணைவதை குறித்து ஆண்டவர் அதிக கரிசனை உடையவராக இந்த நிகழ்வை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த பகுதி எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு. ஆண்டவர் குடும்ப வாழ்வின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தனிமையாக இருப்பது கர்த்தர் சொல்கிறாரு, என் பார்வையில் அது நல்லது இல்லை, அவருக்கு ஏற்ற துணை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தையை அவர் பெற்றுக்கொண்டார். பிரசங்கி 4:12 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், அங்கே பிரசங்கி ஒரு காரியத்தை முன்னிறுத்துகிறார். ஒண்டியாய் இருப்பது நல்லது இல்லை, இருவராக இருப்பது நலமானது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அவர் குறிப்பிடுகின்றார். ரெண்டு பேராக இருந்தாங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து உழைக்கும் பொழுது அவர்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். இரண்டு பேராக இருந்தார்களே ஆனால் ஒருவர் விழும் பொழுது
இன்னொருவர் அவரை தூக்கி எடுப்பதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். ஒருவர் சோர்வு இருக்கின்ற பொழுது, ஒருவர் வீழ்ச்சி உருகின்ற பொழுது, ஒருவர் தாழ்ச்சி அடைகின்ற பொழுது அவரை தூக்குவதற்கு, அவரை ஆறுதல் படுத்துவதற்கு, அவரை உற்சாகப்படுத்துவதற்கு இருவராக இருப்பது நலம் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, யார் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவராக அவருக்கு எதிர்த்து நிற்கலாம். தனியாக இருப்போமே என்று சொன்னால் நாம் விழுந்து போவோம். ஆனால் ரெண்டு பேராக இருக்கும் பொழுது நம்மை மேற்கொள்ள வருகிறவர்களை எதிர்ப்பதற்குரிய ஒரு பலனை அது கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். இறுதியாக அந்த வசனத்தினுடைய கடைசியில் எழுதும்பொழுது அவர் சொல்கிறாரு, முப்புரி நூல் அராது, சீக்கிரத்தில் அராது. இதுதான் இங்கே சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை. முப்புரி நூல் சீக்கிரத்தில் அராது. இருவராக இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இணைப்பு என்பது சீக்கிரத்தில் அறுந்து போகக்கூடியது அல்ல. அப்படியானால் இந்த திருமண உடன்படிக்கை இணைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எப்பொழுதும் இணைந்திருத்தலை வலியுறுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இருவர் ஒன்றாக இருப்பதினால் உண்டாகின்ற நன்மைகளை குறித்து இங்கே பிரசங்கி மிக தெளிவாக சொன்னதை நாம் பார்த்தோம். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். ஏவாள் தனியாக இருக்கிறாங்க. சோதனைக்காரன் ஏவாள் இடத்திலே வந்து, ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ என்று சொல்லி அவள் இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆதாமும் அந்த இடத்தில் இருந்திருப்பாரே ஆனால் அவர்கள் சோதனையில் விழுந்திருக்க மாட்டார்கள். பிசாசு தனியாக இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணுறான், சோதிக்க விரும்புகிறான். சீக்கிரத்தில் அவர்களை வீழ்த்திவிட முடியும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே தான் ஏவாள் தனிமையிலே இருக்கும் பொழுது ஏவாள் இடத்தில் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் தனிமையில் இருப்போமே ஆனால் வெகு சீக்கிரத்திலே சோதனையிலே விழுந்து போவதற்கு அது ஒரு வாய்ப்பை உண்டாக்கக்கூடும். ஆகவே தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்ற பொழுது இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒவ்வொருத்தரும் அனுப்பியிருக்கலாமே, நிறைய இடங்களை போய் அவங்க பார்த்துருப்பாங்களே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு அறிந்து கொண்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், ரெண்டு பேராக போகும் பொழுது நிச்சயமாக அங்கே தவறு செய்வதற்கு இடம் இருக்காது. அவர்கள் இருவருமாக இணைந்து பணி செய்கின்ற பொழுது அதிக விளைச்சலை காண முடியும் என்கின்ற ஒரு தெளிவை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்ததினாலே இருவர் இருவராக அனுப்புகிறார். ஒருவேளை அந்த இருவரில் எத்தனை கணவன் மனைவி இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டவர்கள் திருமண உடன்படிக்கையிலே எப்பொழுதும் இணைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக பிரிந்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்குறோம், எத்தனை குடும்பங்களிலே பிரிவினை. திருமணமாகி ஒரு சில மாதங்களிலே பிரிந்திருக்கின்ற பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். அதுதான் கஷ்டம்னு பார்த்தா, திருமணமாகி பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்கிறவங்க கூட பிரிந்திருக்கிறார்கள். காரணம் கேட்டால் காரணத்தை சொல்ல முடியவில்லை, ஆனால் பிரிந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரிவினை ஏற்புடையதல்ல. ஒருவேளை இந்த ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற உங்களிலே கர்த்தர் கிரியை செய்வாரே ஆனால், ஆண்டவரே நான் இந்த உடன்படிக்கை உறவிலே உம்மை சாட்சியாக வைத்து இணைந்தேன், இப்பொழுதோ இந்த குடும்பத்தில் இந்த பிரிவினை இருக்கிறது, ஆண்டவரே இந்த பிரிவினையை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய இணைப்புக்கு தடையாக இருக்கிற சகலவித காரியங்களையும் முறித்து போட அவர் வல்லமையுடைய ஆண்டவர். ஆனால் முதலாவது, பிரிந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. சீக்கிரமாய் நாம் விழுந்து போவோம்.
தனிமையா இருப்பது நல்லதல்ல, மற்றவர்கள் நம்மை மேற்கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒன்றாய் இருப்பதே சிறந்தது. ஆண்டவர் சாட்சியாக ஏற்படுத்தின உறவிலே உண்மை உள்ளவர்களாக இணைந்திருக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஏற்ற துணையை நான் உனக்கு உண்டாக்குவேன். ஏதாவது ஒரு துணையை கொடுப்பேன்னு சொல்லலை, உனக்கு ஏற்ற ஒரு துணை. இதில் தான் நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்து விடுகிறது. குலத்தை பார்க்குறோம், கோத்திரத்தை பார்க்கிறோம், அந்தஸ்தை பார்க்கிறோம், ஆனால் இந்த துணை எனக்கு ஏற்புடைய துணையாக இருக்குமா, இந்த துணை என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்புடைய துணையாக இருக்குமா, இந்த துணை என்னுடைய விசுவாச வாழ்விற்கு ஏற்புடைய துணையாக இருக்குமா என்று சொல்லி நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கின்ற பொறுப்பை எலியாசர் இடத்திலே கொடுக்கின்ற பொழுது, எலியாசர் ஆபிரகாமினுடைய சொந்த ஊரான ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்திற்கு சென்று அவர் செய்கின்ற முதலாவது காரியம் முழங்கார் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. ஏன் அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் வைத்த விண்ணப்பம் அப்படிப்பட்டது. அவர் எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே சொல்லுகிறார், நான் தண்ணீர் கேட்கும் பொழுது எனக்கு குடிக்க கொடுத்து என்னுடைய வேலைக்காரருக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் யார் ஒருவர் தண்ணீர் கொடுப்பாரோ அவரே நீர் நியமித்த பெண் என்று நான் நினைத்து கொள்ளுகிறேன். ஒருவேளை தன்னுடைய எஜமானனுக்கு மனைவியாய் வரப்போகின்ற பெண் ஒரு உபசரிக்கின்ற குணமுடைய பெண்ணாக, ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் முன்வைக்கிறார். அவர் ஜெபித்து கண்ணீரிட்டு பார்த்த பொழுது ரெபேக்காள் அவருக்கு முன்பதாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஏற்புடைய ஜெபம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம எதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம், எங்கள் ஊர் பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சொத்து இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் சொல்லி ஜெபி. அது அல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய மகனுக்கு, நம்முடைய மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவரே நீங்கள் காண்பீங்கன்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அவர் கட்டாயமாக கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கின்றார். அந்த ஏற்ற துணை வருகின்ற பொழுது நிச்சயமாகவே இல்லற வாழ்வு செழிப்புடைய ஒரு வாழ்வாக இருக்கும். நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆம், குணசாலியான பெண்ணை கண்டுபிடிங்க, குணசாலியான ஒரு ஆணை கண்டுபிடிங்க, கர்த்தர் இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை திருமண பந்தத்தில் இணைந்து விட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஏற்ற துணையை தேடாமல் மற்றது எல்லாத்தையும் தேடிட்டோம் அப்படின்னு நினச்சா, அந்த நேரத்திலேயும் கூட ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய துணையை ஏற்ற துணையாக எனக்கு உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் அதை செய்ய வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய துணைக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை கணவன்மார் மனைவிக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை மனைவிமார் கணவருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய கணவர் ஆசீர்வதிங்க என்று சொல்லி எத்தனை மனைவிமார் ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே குறை கூறுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம், ஒருவரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறோம், ஆனால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற இருதயம் வேண்டும். பொதுவாக திருமணத்தில் ஈசாக்கு ரெபேக்காளை போல வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குணசாலியான பெண், அது மாத்திரமல்ல ஈசாக்கை பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், குழந்தை பிறக்கலை, அவர் அவளை குறை சொல்லவில்லை, மாறாக ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம கணவர்கிட்ட இருக்கிற குறைக்காக ஆண்டவரிடத்தில் முழங்கார் படியிடுகிறோம், எத்தனை பேர் நம்முடைய மனைவின் இடத்தில் இருக்கிற குறைக்காக ஆண்டவரிடத்தில் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டார்,
ரெபேக்காளிற்கு கர்ப்பம் தரிக்கத்தக்கதான பாக்கியத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நாம் நம் துணைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய குறைவை அவர் நிறைவாக்க வல்லமையுடைய தேவன். குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கின்ற கணவனும் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற துணையாக ஒருவருக்காக ஒருவர் அவர் உருவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரி இடத்துல வந்து சொன்னாங்க, அம்மா நான் ஜெபிக்க வரணுனாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. என் கணவர் அப்போ தான் எனக்கு இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூடன்னு கேட்குறாரு. எனக்கு ஜெபத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டு பேரும் ஜெபித்தோம், தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்தோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்க கணவர் மனம் திருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் திருமுழுக்கு பெற்று இருவருமாக இணைந்து ஆலயத்திற்கு வரத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எதுக்காகவோ ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற துணைக்காக அவளுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்க மறந்து விடுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஏற்புடைய துணையாக மாற்ற வல்லவர். அப்போ திருமண உடன்படிக்கை என்பது இணைந்து வாழ வேண்டிய ஒன்று. திருமண உடன்படிக்கை என்பது ஏற்புடையவராக வாழ வேண்டிய ஒன்று. மூன்றாவதாக, திருமண உடன்படிக்கை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஏவாளை படைத்து ஆதாமிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஆதாம் மிக அழகான ஒரு பாடலை பாடுகின்றார். இரண்டாவது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு பாடல். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். ஒருவேளை பெண்ணை பார்த்து தன்னுடைய துணையை பார்த்து அவர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாடலின் வழியாக ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். என்ன அறிக்கை? இவள் என்னுடைய எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டவள். இப்போ என்னுடைய எலும்பாக இருக்கிறா, என்னுடைய மாம்சமாய் இருக்கிறாள் என்று அவர் பாடின பொழுது தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றார். அப்படின்னு சொன்னால், இந்த எலும்பிலிருந்து ஆண்டவர் ஏவாளை படைத்தார் என்று சொன்னால், நீங்கள் இருவரும் ஒரே சரீரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பாங்க. பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. என்ன கேள்வியை எழுப்புறாங்க? மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது கடவுள் கொடுத்த காரியம் என்னன்னா, கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கணும், ஏன்னா அவங்க ஒரே சரீரம். கடவுள் இணைத்தவர்களை மனிதர்கள் என்ன பண்ணாதீங்க, பிரிக்காதீங்க. ஏன்னா தள்ளுதர் சீட்டை குடித்து மத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருவரையும் பிரித்து வைக்கிறார்கள். அது உங்களுடைய காரியம் அல்ல. கடவுள் இணைத்திருக்கிறவர்களை மனிதர்கள் பிரிக்கக்கூடாது. கடவுள் இணைத்திருக்கிறவர்களை இணைந்து வாழ்வதற்குரிய முயற்சிகளை தான் மேற்கொள்ளணுமே தவிர பிரித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பிரிந்திருக்கிற இருவரும் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டால் அதில் மிகவும் கடுமையாக அவர் சொல்லுகின்ற பயன்படுத்துகின்ற ஒரு பதம் இதுதான், நீங்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு, பிரிக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பிரிக்காதீங்க, இது கடவுள் இணைத்தது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பிரிகிற இருவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேறொருவரை விவாகம் செய்தால் நீங்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரர் விவாகரத்து ஆகிவிட்டது, ஆனாலும் அவர் இன்றும் காத்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய மனைவி எப்படியும் வருவாங்க, என்னுடைய மனைவி எப்படியும் என்னை கூப்பிடுவாங்க, என்னோடு கூட இணைந்து வாழ்வார்கள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? ஒரே சரீரத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள், நம்ம ஒரே சரீரம்,
அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பிரிவினைகள், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த தோல்வி? இதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:29 நாம் வாசிக்கின்ற பொழுது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்போது கணவன் மனைவியை பகைச்சா, மனைவி கணவனை பகைத்தால், உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் பகைக்கிறவர்கள். சொந்த சரீரத்தை ஒருவரும் பகைக்க முடியாது. அப்படி பகைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இருதயத்தில் அன்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், இல்லை ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கொடுக்கும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடிப்போம். நிறைவான அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது நம்முடைய துணைக்கிட்ட இருக்கிற குறைவுகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அந்த அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரே சரீரமாக வாழத்தக்கதான ஒரு வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரே சரீரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது எதுக்காக ஒரே சரீரமாக வாழணும்? நான் கொடுத்த வாக்குறுதியை பாதுகாக்கும்படியாக. ஆண்டவர் சாட்சியாக இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதி, நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை நேசிக்கவும், உம்மை காப்பாற்றவும், உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதியை தான் நம்ம ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக, நம்முடைய குடும்பத்தினருக்கு முன்பதாக, திருச்சபையினருக்கு முன்பதாக, ஆயருக்கு முன்பதாக நாம் கொடுக்கிற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை எந்த மட்டும் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்கிறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன், ஏன்னா நாம் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உம்மை எல்லா காலத்திலும் நேசிப்பேன், எல்லா காலத்திலும் உம்மை காப்பாற்றுவேன், எல்லா காலத்திலும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடப்போம் என்கின்ற சிந்தை இருக்குமேயானால் நிச்சயமாக ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பல காரியங்களை மற்றவர்களுக்கு மன்னிக்க அது வாய்ப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், வாக்குறுதி எந்த அளவிற்கு நான் போற்றி பாதுகாத்திருக்கின்றேன்? கடைசியாக 1 பேதுரு 3:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் நிறைய ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள் பலவீனமானவர்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஜெபிப்பதற்கு இடரல் உண்டாகாதபடிக்கு அவர்களை கனம் செய்யுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அவருடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு தடை உண்டாகாதபடிக்கு உங்கள் துணைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய துணைக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுங்கள். அவங்க என்னென்னா செஞ்சுட்டு போட்டோம், நான் பாட்டு எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு போவது அல்ல. நான் பார்த்த அநேக குடும்பங்கள், நல்ல பெரியவங்க தான், வயசானவங்க தான், ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த அம்மா பாட்டு ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லா ஃபெலோஷிப்லேயும் கலந்து கொள்ளுவாங்க, எல்லாரிடத்துலையும் பழகுவாங்க, ஆனால் வீட்டில் கணவன் இடத்துல பேச மாட்டார்கள். அவர் என்ன சாப்பிட்றாரு தெரியாது, எங்கே போகிறாரு தெரியாது, குடும்பத்துக்குள்ளாக உறவு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள், அது தவறு இல்லை. ஆனால் முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றி பிற்பாடு ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்தினுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது குடும்பத்தில் இருக்கின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் உடைய ஒரு பொறுப்பு. பிள்ளைகளை தெய்வ பக்தி உள்ளவர்களாக வளர்க்க வேண்டியது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றிட வேண்டும். இதுதான் ஆண்டவரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஒருவேளை இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறோம், எந்த அளவுக்கு குடும்பத்தை அசட்டை செய்து மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை திருமண உடன்படிக்கை என்பது இணைந்து வாழ வேண்டிய ஒன்று, திருமண உடன்படிக்கை என்பது ஒருவருக்கு ஒருவர்
ஏற்புடையவராக ஏற்றவராக இருக்க வேண்டிய ஒன்று. திருமண உடன்படிக்கை என்பது நாம் ஒரே சரீரம் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளிடத்தில் முன்பதாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக ஏற்று அதை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வதிங்க. முத தெய்வீக பிரசன்னம் எங்களுடைய இல்லறத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் நிரப்புவாராக. பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் இணைக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாய் நிறைவை காண ஆண்டவர் தாமே உதவி செய்தருள்வாராக. ஆமீன். கேட்ட சத்தியத்தை மனதிலே இருத்தினவர்களாக நாம் இருக்கின்ற இடங்களிலே இருந்தவாறு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாளுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையினருக்கான அறிவிப்புகள். திருச்சபையின் செயலர் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆலயம் திறக்க அரசாணை வரும் வரை எல்லா ஆராதனையும் தொடர்ந்து இணையத்தின் வழியாக நடைபெறும். சபையார் தங்கள் இல்லத்தில் இருந்தவாறே ஜெபத்தோடு நம் திருச்சபையின் அனைத்து ஆராதனைகளிலும் பங்கு பெறும்படியாய் அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் படைக்கவிருக்கும் காணிக்கை மற்றும் சந்தா உரைகளை ஆலய ஆல்டரில் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டிகளில் தனித்தனியே உங்கள் காணிக்கைகளையும் சந்தா உரைகளையும் படைக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் உறுப்பினரான திருமதி திலகவதி கிருபாகரன் வயது 77 கடந்த 5/8/2020 அன்று கத்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவர்கள் குடும்ப ஆறுதலுக்காக சபையார் தங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நம்ம திருச்சபையின் உறுப்பினரான திருமதி வயலட் ஜான் ரத்னம் அவர்களின் மகன் திரு ஜே ஜான் விக்டர் வயது 60 அவர்கள் கடந்த 6/8/2020 அன்று கத்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அன்னாரின் குடும்ப ஆறுதலுக்காக சபையார் தங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்போருக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆவடி குருசேகரம் திருத்துவ ஆலயத்தை சார்ந்த திரு ஜே ஆமோஸ், திருமதி கல்வி அரசி அவர்களின் மகள் செல்வி ஜே ஏ ஆன்சி விபில்லியாவுக்கும், மதுரை ராமநாதபுரம் பேராயம் கோட்டையூர் குருசேகரம் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த டிவைன் குளோரி திருச்சபையின் உறுப்பினரான திரு எம் செல்வராஜ், திருமதி எம் ஜான்சி சித்ரா அவர்களின் மகன் செல்வன் எஸ் ஜோயல் கிங்ஸ்லி டேவிட்டுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடையாவது முகாந்திரமாவது உண்டென்றால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆவடி குருசேகரம் திருத்துவ ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு டி சுரேஷ் பாபு, திருமதி ராஜ்குமாரி பிரிசில்லா சாந்தி அவர்களின் மகன் செல்வன் எஸ் சாம்சன் சுரேஷுக்கும், சென்னை பேராயம் தேவாந்தவாக்கம் குருசேகரம் சிஎஸ்ஐ சென்ட் ஆண்ட்ரூஸ் திருச்சபையின் உறுப்பினரான திரு ஜே சந்தானம், திருமதி மோகனா அவர்களின் மகள் செல்வி எஸ் சக்தி பிரியாவுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்றால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காகவும் இந்த திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த வாரத்திலும் எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாட்களை காணுகின்ற ஒவ்வொருவரையும் திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை பராமரிப்பை அளித்தீர் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே புதிய பிறந்த நாளை காணுகின்ற அவர்களிலே உமது நேசக்கரம் நிறைவாய் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய மன விருப்பங்களை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக புதிய வருஷத்திலே அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அருளி அவர்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமண நாளை காணுகின்ற தம்பதியர்களை ஆசீர்வதித்தருளுவீராக கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்வதின் வழியாய் உண்டாகின்ற நற்சீரை பெற்று மகிழ தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தினுடைய கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றிட உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் குடும்பத்திலே கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிகளை தேவ பக்தி உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ள சந்ததியாராய் உருவாக்கிடத்தக்கதான ஞான வரங்களினால் அவர்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் சியோனில் இருந்து அவர்களை ஆசீர்வதித்தருளுவீராக ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழத்தக்கதான கிருபையை தந்து நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் திருமண அறிக்கையிலே வாசிக்கப்பட்ட ஆண்டவரே திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்படுகின்ற அந்த அன்பு பிள்ளைகளிலே உமது தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியாய் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் இந்த கனமான திருமண ஒப்பந்தத்திற்கு நேராய் கடந்து வருவதற்கு முன்பதாக உடல் அளவிலே மனதளவிலே ஆண்டவரே நல்ல தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மால் பலனடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே தேவரீர் தாமே உண்மையாக தாங்கள் கொடுக்க இருக்கின்ற வாக்குறுதிகளை உண்மையாய் உணர்ந்து அவைகளை கொடுக்கவும் இந்த திருமணம் என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை உணர்ந்து ஆண்டவரே அதிலே பங்கு பெறவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து நேசக்கரம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாம் மீண்டுமாக ஆண்டவரை போற்றும் முகமாக இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு ராஜாதிராஜா இயேசு என்றென்றும் மாண்டிடு
அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம். சுவாமி தேவரீர், உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பை நீர் ஏற்படுத்தியிருக்கின்றீர். ஆண்டவரே, குடும்பமாக வாழத்தக்கதான சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அளித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்வதின் வழியாக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாத்து ஆண்டவரே உமக்கு நற்சாட்சிகளாய் வாழ ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற, பிரிவினைகளினால் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விசை தயவாய் இறங்கி பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்றிணைத்து உமது ஆசீர்வாதத்தை ஊற்றியருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தேவரீர், தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கின்ற ஏக்கங்களை கண்ணோக்கி பார்த்தருளுவீராக. தயவாய் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு அவளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காய் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, குடும்பங்களிலே உழைப்பின் பலனை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக விளங்கட்டும் ஐயா. அப்படியாக எங்களுடைய குடும்பங்கள் என்றென்றைக்கும் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான கிருபையை சுதந்தரித்து கொள்ள கர்த்தனீர் உதவி செய்தருளும். வயதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான நிலைமைகளிலே, இயலாமையிலே, பலவீனங்களிலே உமது நேசக்கரம் ஆண்டவரே அவர்களோடு உடனிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அவர்களுக்கு துணையாளராக இருந்து அவர்களை பாதுகாத்தருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, தேவையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளுவீராக. கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நீர் தொடுவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை தந்தருளுவீராக. கிட்னி ஃபெயிலியர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே உமது நேசக்கரம் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹார்ட் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. பிபினால ஆண்டவரே, ஹை சுகர் லெவல்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற வியாதியின் காலங்களிலே இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் விசேஷமாய் வேண்டி நிற்கின்றோம். தயவாய் இறங்குவீராக. பயத்திலிருந்து பதட்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து நல்ல சுகத்தினால் பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உதநேசக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பினாலே
பலர் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். தேவரே தயவாய் இறங்குவீராக, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்கி தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வறுமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தயவாய் இறங்கி அவருடைய வறுமைகளெல்லாம் நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபையில் ஆராதிக்க முடியாமல் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். தேவரே ஒரு விசை கூட ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக வைத்தருளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கூடிய விரைவிலே இந்த வியாதியின் தன்மைகளெல்லாம் ஒழிந்து நாங்கள் ஒன்று கூடி வந்து உமக்கு ஆராதனை நடத்த தேவரேர் உதவி செய்தருளுவீராக. குறிப்பாக எங்களுடைய திரு குடும்பத்திலிருந்து பரம இலைப்பாறுதலுக்கு நேராய் கடந்து சென்றிருக்கின்ற திலகவதி அம்மையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு வயதான நிலைமையிலே போராடி கொண்டிருந்த அம்மாவிற்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரம இலைப்பாறுதலை அளித்திருக்கின்றீர். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அந்த ஆத்துமாவை நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே அவர்களை இழந்து தவிக்கின்ற அவருடைய மகளுக்கும் ஆண்டவரே மருமகனுக்கும் பிள்ளை பேர பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலையும் தேறுதலையும் அளித்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஜான் விக்டர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் வியாதியிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமாவிற்கு பரம இலைப்பாறுதலை கட்டளையிட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரை இழந்து நிற்கின்ற அவருடைய துணைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அவருடைய சகோதர சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை ஆறுதலினாலும் தேறுதலினாலும் அவர்களை நிரப்பி அவர்களை பாதுகாத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். அருள்நாதரேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்த இறை வேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றென்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிதை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே சுவாமி, ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவாக எல்லாருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பகை காக
நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருக்க கடவது. ஆமேன்.